ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேலோனா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விருதுகிரி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திருச்சியிலேருந்து சிதம்பரம் வரை பார்த்தீங்கன்னா ஒரு பைபாஸ் ரோடு போட்டிருக்காங்க ஜெயங்கண்ட வழியாக. அப்போ நான் வந்து ஜெயங்கண்டத்துலேருந்து திருச்சி போகக்கூடிய வழியில் வந்து சரி ஒரு வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஸோ அந்த வீடியோ எடுத்துருக்கேன். இந்த வீடியோட சேர்த்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ ஜெயங்கண்டத்துலேருந்து திருச்சி வரை பார்த்தீங்கன்னா அந்த பைபாஸ் ரோடு போட்டுருக்காங்க. திட்டக்கிட்ட பார்த்தீங்கன்னா 75% ஒர்க் எல்லாமே முடிச்சிட்டாங்க. பேலன்ஸ் ஒரு 25% ஒர்க் தான் நடந்துட்டுருக்கு. ரோடு ரொம்ப சூப்பராகவே போட்டிருக்காங்க. நான்கு வழிச்சாலை ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ கிளியராகவே இருக்கும். ரெண்டு பக்கமும் வந்து நடுவில் பார்த்தீங்கன்னா டிவைடர் போட்டிருக்காங்க. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா செடிகள்லாம் போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நீட்டாக வளர்த்துட்ருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டில் வரும். எல்லா நேஷனல் ஹைவேஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில நம்பர் கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து திருச்சி டு சிதம்பரம் நேஷனல் ஹைவேஸுக்கு பார்த்தீங்கன்னா என்ன நம்பர் கொடுத்துருக்கேன்னு கேட்டிங்கன்னா NH81 N81 அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க. இது வந்து மொத்தம் மூணு பேக்கேஜாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. திருச்சி டு கல்லகம் ஒன்று பேக்கேஜ் ஒன்றில் வரும். பேக்கேஜ் ரெண்டில் பார்த்தீங்கன்னா கல்லகத்துலேருந்து பார்த்தீங்கன்னா மீன்சுருட்டி வர இது பேக்கேஜ் டூவில் வரும். மூணாவது பார்த்தீங்கன்னா மீன்சுருட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா சிதம்பரம் வர வந்து பேக்கேஜ் மூணில் வரும். பேக்கேஜ் ஒன்று மற்றும் ரெண்டு அதாவது பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து கல்லகமும் கல்லகம் டு மீன்சுருட்டி வரல பார்த்தீங்கன்னா வேலைகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75% ஒர்க் எல்லாமே முடிஞ்சு. பட் இந்த பேக்கேஜ் த்ரீயோட ஒர்க் தான் வந்து இன்னும் நடந்துகிட்டே இருக்குது. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் போகும்போது 3 மணிலேருந்து 3.5 மணி நேரம் வரை வந்து திருச்சி டு வந்து ஜெயங்கண்டம் வர போகிறதுக்கு டைம் எடுக்கும் நார்மலாகவே. இப்போ பைபாஸ் போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து 2 ஹவர்ஸில் போயிடலாம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ரோடு ரொம்ப சூப்பராகவே போட்டுட்ருக்காங்க. அரியலூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சிமெண்ட் ஃபேக்ட்ரிலாம் இருக்குது. ஸோ அந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரிக்கு தேவையான ரா மெட்டீரியல் கொண்டு வரது அந்த சிமெண்ட்லாம் வந்து டெலிவரி பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப இப்போ ஈஸியாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம முன்னாடி யூஸ் பண்ண ரோடுக்கும் இப்போ யூஸ் பண்ண போகிற ரோடுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நிறைய ரோடு ஆக்சன்லாம் வந்து குறையும். அந்த பேக்கேஜ் 3 பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா மீன்சுருட்டு சிதம்பரம் திருத்தட்ட வந்து 31 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. அந்த 31 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து ரோடு போகிறதுக்கு வந்து அவங்க திட்டக்கிட்ட பார்த்தீங்கன்னா 2.5 வருஷம் டைம் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே முடிச்சு கொடுக்குறதா அவங்க சொல்லியிருக்கதா வந்து தகவல் வெளியாக இருக்குது. இந்த NH81 அப்படிங்கிற சாலை பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 மாவட்டம் வந்து இணைக்க போகுது. திருச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம், அரியலூர் மாவட்டம், அப்புறம் வந்து கடலூர் மாவட்டம், இது மூணு சேர்த்த மாதிரி அமைய போகுது NH81. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சுங்கசாவடி பக்கத்தில் வந்து நெருங்கிட்டு இருக்கோம். சுங்கசாவடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணு முன்னாடி வந்துட்டுருக்கு. இந்த சுங்கசாவடி பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா கீழப்பலூருக்கு முன்னாடி இருக்கும் இந்த சுங்கசாவடி. அது பக்கத்தில் வந்துட்டோம், உங்கள் வியூவிலுக்கு வந்துட்டுருக்கு பாருங்கள். யாரோ சைடில் லிஃப்ட் கேட்குறாங்க, சரி லிஃப்ட் கொடுப்போம்.